சோனியாவின் மகள் பிரியங்கா அரசியலில் மட்டுமே ஈடுபட்டு வந்தார். முதல் முறையாக தேர்தல் அரசியலில் இறங்கியுள்ளார். இதில் வெற்றி பெறுவாரா என்பதை பார்ப்போமா? உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியிலும் கேரளாவில் வயநாட்டிலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரு தொகுதிகளிலுமே வெற்றி கனியை பறித்தார் ராகுல். இந்திய அரசியலமைப்பு படி 14 நாட்களுக்குள் ஏதாவது தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் ராகுல் ரேபரேலியை தக்கவைத்துக் கொண்டு வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்கிறார். ஆகவே ரேபரேலி தொகுதியின் எம்பியாக இருந்து செயல்படுவது என்று ராகுல் முடிவு செய்திருக்கிறார். அதனால் காலியாகும் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர்களில் ஒருவரான பிரியங்கா போட்டியிட இருக்கிறார். இது வெளியானவுடன் வாரிசரசில் என்று பாஜக தரப்பிலிருந்து விமர்சனங்கள் கிளம்பினாலும் காங்கிரஸ் கட்சியினர் பெரிதும் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். ராகுல் போலவே பிரியங்கா காங்கிரசின் நம்பிக்கைகளில் ஒருவராக இருக்கிறார். நீண்ட காலம் மக்களவை எம்பியாக இருந்து வந்த சோனியா இந்த முறை மாநிலங்களவைக்கு சென்றுவிட்டார். இதனால் சோனியா பல முறை வெற்றி பெற்ற காங்கிரசின் பாரம்பரியமிக்க ரேபரேலி பாராளுமன்ற தொகுதியில் பிரியங்கா போட்டியிடுவார் என்ற தகவல்கள் பரபரத்தன. ஆனால் ராகுல் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் ராஜினாமா செய்வதால் அங்கு பிரியங்கா களமிறங்குகிறார். இந்த நிலையில் வயநாடு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவேன், வயநாடுக்கு தொடர்ச்சியாக வருவேன் என்று ராகுல் கூறியிருக்கிறார். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடுமையாக உழைப்பேன் என்று பிரியங்கா கூறியிருக்கிறார். தான் ஓர் ஆற்றல் மிகுந்த அரசியல் தலைவர் என்பதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரியங்கா நிரூபித்திருக்கிறார் என்கிறார்கள் காங்கிரசார். இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் உத்தரப்பிரதேசத்தை மட்டுமே கவனித்துக் கொண்ட அவர் இந்த முறை நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களின் விமர்சனங்களுக்கு உரிய பதிலடி கொடுப்பார் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களின் விமர்சனங்களுக்கு உரிய பதிலடி கொடுப்பவராகவும் பிரியங்கா இருந்தார். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்று சோனியா குடும்பத்தை குறிவைத்து பிரதமர் மோடி விமர்சித்த போது பிரியங்கா மோடிக்கு பதிலடி கொடுத்தார். எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், அதை முன்னிறுத்தி எப்போதாவது நாங்கள் வாக்கு கேட்டிருக்கிறோமா என்று ஆவேசப்பட்டார் பிரியங்கா. அதற்கு மோடியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இப்படி பாராளுமன்ற தேர்தலில் மேற்கொண்ட தீவிர பிரச்சாரத்தாலும் அவர் முன்வைத்த கருத்துக்களாலும் பதில்களாலும் பிரியங்காவின் இமேஜ் உயர்ந்தது. இதற்கு முன்பு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலின் போது விஷப்பாம்பு போன்றவர் என்று பிரதமர் மோடியை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்து விட்டார். அதற்கு காங்கிரஸ்காரர்கள் என்னை 91 முறை அவமதித்து விட்டார்கள் என்று பிரதமர் மோடி கதறினார். அப்போது பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்தவரும் பிரியங்கா தான். பல பிரதமர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் என்னை அவமதிக்கிறார்கள் என்று மக்கள் முன்பு நின்று அழக்கூடிய ஒரு பிரதமரை இப்போதுதான் பார்க்கிறேன். மக்களின் பிரச்சனைகளை பட்டியல் போடாமல் தன்னுடைய பிரச்சனைகளை அவர் பட்டியலிடுகிறார் என்று பிரியங்கா சாடினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரசின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு கிழக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு பொறுப்பாளராக பிரியங்கா நியமிக்கப்பட்டார். அப்போது இந்திரா மீண்டும் வருகிறார் என்று உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் சுவரொட்டி ஒட்டினார்கள். இந்திராவை போன்ற வசீகரமான தலைவராக பிரியங்கா ஜொலிப்பார் என்ற பேச்சு காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் நிலவியது. வட இந்தியாவில் காங்கிரஸ் தொண்டர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பிரியங்கா இப்போது களமிறங்க போவது என்னவோ தென்னிந்தியாவில் இருக்கும் கேரளாவில். இந்த முடிவை காங்கிரசின் வியூகமாகவும் பார்க்கலாம். தென்னிந்தியாவில் பாஜக பலவீனமாக இருக்கும் நிலையில் ராகுல், பிரியங்கா போன்ற முக்கிய தலைவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து எம்பியாக பிரதிநிதித்துவப்படுத்துவது காங்கிரசுக்கு பலம் என்று அதன் நிர்வாகிகள் நினைக்கிறார்கள். இது சரியான முடிவு என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. இந்த முறை வயநாட்டில் 647,445 வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றியை ராகுல் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஆனிராஜா 283,023 வாக்குகளை பெற்றார். ஆகவே ராகுல் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை வயநாட்டில் பிரியங்கா பெறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.